கேபிள் சென்டர் என்டர்டைன்மெண்ட்க்கு உங்களை எல்லோரும் இருக்கிறோம். நம்மளோட இருக்கிறது வந்து டைரக்டர் பிரபு ஜெயராம். என்னங்க சார் இந்த சட்டம்னு ஒரு பரபரப்பான ஒரு படத்தை வந்து ஓடிடியில் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு பரவலான விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு, பரவலான எதிர்மறையான விமர்சனங்களும் வந்துட்டுருக்கு. ஸோ அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு சின்ன படம், ரொம்ப சின்ன படம். இந்த சின்ன படம் மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்கு, அவர் எப்படி இந்த படத்துக்கு எடுக்கிறதுக்கு எப்படி வந்தாருன்றதுலேருந்து ஆரம்பிப்போம். அவருக்கு வந்து வணக்கம் ரோஜரா. வணக்கம் சார். ரோஜரா, உங்களுக்கு என்னங்க சார் இந்த சட்டம், இந்த படம் எப்போ எப்படி அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு? என்னங்க சார் ரோ சட்டம் படம் வந்து என்னுடைய எனக்கு சிங்கப்பூரில் இருக்க நண்பர்கள்லாம் சேர்ந்து எனக்கு வந்து ஸ்டோரி சொல்ல தெரியாது. ஸோ ஸ்டோரி சொல்ல தெரியாதப்பும் பெரிய ப்ரொடக்ஷன்லாம் போய் கமிட்டான ஹீரோக்கள்கிட்ட கதை சொல்கிறப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ப்ரொடக்ஷன் ஓகே, ஹீரோஸ்ட்டு கதை சொல்லிட்டேன்னு வச்சிங்க, பவுன் ஸ்கிரிப்டாக கொடுப்பேன், அது பெருசாக யாரும் அதுக்கு அதுக்கு பெரிய அளவில் வரவேற்பு இல்லைன்னு வச்சுங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து நாங்கள் காசு போட்டு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணி தான் அதுக்கப்புறம் இங்கே வந்திருந்தேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 40 பேர் நினைக்க மொத்தம் கவுண்டே தெரியல பாருங்க, அவ்வளோ பேர் அது கூடிகிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல. ஸோ அத்தனை பேர் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்த அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து தான் இந்த படம். ஆமாம், நடுவில் கூட நம்ம வந்து ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் வந்து இந்த படம் முடிக்கிறதுக்கான ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தீங்க, அந்த டைம்லையும் கூட பேசியிருந்தீங்க. சரி, இந்த படம் எடுத்த அனுபவம் உங்களுக்கு என்ன, இந்த படம் வியாபாரமான அனுபவம் என்ன, அதுக்கப்புறம் படம் ரீச் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அனுபவம் என்ன? இல்லை ஆர்டா சொன்னீங்கன்னா அப்படிதான் ரொம்ப ரொம்ப ஞாபகம் முடியாது. படம் உருவானதுக்கான அனுபவம், படம் உருவான அனுபவம் வந்து ரொம்ப நான் எப்பவுமே பாசிட்டிவாக தான் மூவ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஜாலியான பிரச்சனைகள் நடக்கும். அந்த உருவான அனுபவங்கள்லாம் நம்ம வயசுக்கு நம்ம வந்து போலீஸில் மாட்டிருக்கோம் சார், ஸ்டூடெண்ட் சார் ஷார்ட் ஃபிலிம் தான் சொல்லுவோம், பல்லான்னு டேய் இன்னும் மாட்டா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம அப்போ தான் இதை சொல்ல மாட்டோம்னு சொல்லி அவனுக்கும் தெரியும், போலீஸ்காரங்களுக்கும் தெரியும், எப்படி ஒரு பார்வர்ட் பார்ப்பார் இந்த ஸ்டூடெண்ட் ஷார்ட் ஃபிலிம் சார் போட்டு. ரொம்ப அனுபவம் இருக்கும். இன்னொரு அனுபவம்லாம் ஒரு பாட்டி, மயக்கம் என்ன நடித்த பாட்டி வந்து சோப்பு விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏஜென்ட் யாரை கூப்பிட்டு வந்துட்டாங்க, எனக்கும் தெரியாது. நாங்கள் டப்பிங்க அந்த அம்மா நான் கூப்பிட்றேன் அந்த அம்மா அந்த மயக்கமான ஒரு பாட்டி இருந்துருக்கேன், சோப்பு விழுகிற பாட்டி, அந்த பாட்டி கூப்பிட்றேன், பாட்டி வரவே நான் படத்துக்கு அடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி என்னம்மா அப்போ ஏஜென்ட்டு கேட்டால் அண்ணே அந்த சோப்பு விளம்பரம் சொல்லுங்கண்ணே அப்படின்னா சோப்பு விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்டு நம்ம சோப்பு குழம்புறதுல இருந்து பேசுகிறோம். ஓ அப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. டப்பிங் பண்ணிட்டு இருக்கப்போ அது ஃபோன் வருது, என்ன தான் நான் அப்புறம் பேசுகிறேன் சோப்பு குழம்புறதுல இருக்க அப்படின்றது, நீ இன்னுமா சோப்பு குழம்பு அதாவது எல்லாமே ஃபன்னியாக இருக்குன்னு சொன்னேன். எனக்கு நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் அதை எடுத்துக்கேன். அது அதெல்லாம் அங்கே அந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் காண்டாக இருக்கும். அந்த ஹைவேஸ்லலாம் நாங்கள் விதவுட் பெர்மிஷன் தான் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஹைவேஸில் ஒரு சீன் இருக்குங்க, பாத்ரூம் சீன்லாம் அது எடுக்கிறப்பெல்லாம் தம்பி கேமராமேன் வரணும், அவங்க கூட அஸ்வின் பரணி ஒருத்தர் இருப்பான், அண்ணே வேணாம் நான் உங்களுக்கு வேறு ஒரு நல்ல சீன் வச்சுருக்கேன், இந்த சீன் மட்டும் தூக்கிடலாம், டேய் சீன் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்போ சொல்லுவாங்க, எதுக்கு வேணும் இந்த சீன் வந்து அவங்களுக்கு உங்களை தேட்டரில் திட்டுவாங்க, சினிமா இருக்கணும் வேணாம் நல்லா வர நம்பிக்கை இருக்கணும் இழுத்துட்டு போவோம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணுவாங்க. அது ஷூட் பண்ணிகிட்டு இருக்கவே அந்த மாதிரி சொன்ன வச்சிங்களேன், அந்த மாதிரி டெய்லி சண்டை வரும் கேமராமேனுக்கும், அப்புறம் டெய்லி சமாதானம் ஒரு சமாதானம் இல்லாமல் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஓவரால் வந்து எனக்கு வந்து நான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எங்கே பார்த்தேன்னா, வென் நமக்கு ஏதாவது விஷயம் நல்லது நடக்கும்னா நேச்சர் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு மழை வந்துச்சு, நான் வந்து அந்த டைலாக் எழுதிட்டே எனக்கு மழை போடுறதுக்கு வந்து காசு இருந்துச்சுங்க. அதே இப்போ டிஎன்பிசியில் ஒரே ஒரு நாள் தான் நாங்கள் மழை போட்டோம், அந்த ரோகிணி மேம் பேசுகிறோம். கும்பகோணத்தில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கப்போ ட்ரெஸ்லிங்காக இருந்துச்சு, அந்த சவுண்டி அவங்க இதெல்லாம் வேறு வேறு நாள் எடுத்துது, ஆனால் அந்த எல்லா நாட்கள்லேயும் எங்களுக்கு அட்மாஸ்ஃபியரில் மழை வந்துச்சு. புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல நம்ம இது வந்து நேச்சர் ஹெல்ப் பண்ணுறேன் என்னடா சீன் போடுறீங்க நம்ம நினைப்போம்ல ஆடியன்ஸாக, ஆனால் அது எனக்கு நடந்துச்சாங்க. ரொம்ப எனக்கு வந்து ஜெயராவ்னு ஒருத்தர் தான் அந்த டிஎன்பிசியில் அந்த ரோகிணி மேம் காம்போஸ்ட் அப்படின்னு அவர் முதல்ல கேட்டேன், அவர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த ரோலுக்கு, அவர் ஏதோ ஒர்க் சம் சுச்சுவேஷன்ஸ்னாலும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு.
அப்புறம் அதுக்கு பாலாசிங் சார் பண்ணுறது புதுப்பேட்டை பண்ணார், அவர் இறந்துட்டார். அவர் அஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ நடுவில் அவர் இறந்துட்டார் வச்சுங்க. திரும்பவும் அது அவர்கிட்டே போய் சொன்னேன் சார், நீங்கள் ஜெயராட்டு போய் சார் அவர் ஷூட் பண்ணவரே செத்துட்டார் சார், நீங்கள் தான் இருக்குன்னு கொடுத்து சார் அப்படின்னா. நான் நினச்சது எல்லாமே இருந்துச்சுங்க, நான் எதுவுமே நான் என்ன தோணுனோ அதை அப்படியே எடுத்தேன். அது ரொம்ப ப்ளசண்ட்டான ஜேர்னியாக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு மூணு வருஷம் நினைக்கிறேன், மூணு வருஷம் ட்ராவல் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து வியாபாரத்துக்காக நீங்கள் வந்து போனோன்னே ஃபேஷன் ஸ்டூடியோவில் எப்படி வந்து அது இதாச்சு? எனக்கு இந்த படத்தில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருந்ததுன்னா, நான் தெரிஞ்சோ தெரியாமல் நான் ஜாதி வச்சிட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் யோசிச்சிருந்தாலும் நான் ஜாதி வச்சதுனால படம் ஃபஸ்ட்டு ஒரு நாங்கள் வந்து எடிட் ஸ்டேஜ்லேயே நாங்கள் வந்து நிறைய பேர் தேட ஆரம்பித்தோம். உங்களுக்கு என்ன பிரச்சனையாகும்னா பார்த்துட்டு இந்த படத்தை எப்படியும் வந்து கல்லாக கட்டின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா உள்ள ஜாதி இருக்குது. எனக்கு அவங்க ஒரு சோம்பேறி பசங்க, அவங்க அந்த மாதிரி ஒரு 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 பொறுக்கி பசங்க பார்த்துட்டே இருக்கு அப்படின்னா பணம் அனுப்பிச்சு விடுவாங்க. பணம் அனுப்பிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டுன்னு சொல்ல மாட்டானுங்க. மூணு வருஷம் ஆச்சு என்ன ஆச்சு ஏன்னு கேட்க மாட்டாங்க. இப்போ திரும்ப அனுப்பிச்சு விட்டதும் சரி பார்க்கவே இல்லை, டேய் பணம் வந்துச்சு பார்த்தே இல்லை பார்க்குறேன்டா அப்படின்னு பார்க்குறேன்டா, டேய் நீ ஒன்று உங்களை மாதிரி சோம்பேறிமா பார்த்தே இல்லை அப்படின்னு. நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் அறிவு கொடுத்துருவோம் எங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுங்க எனக்கு. அது வந்து நட்பு வந்து எப்படின்னா, நம்ம சிங்கப்பூரில் இருக்கிறப்போ ஃபேமிலி எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லாதனால அவங்க தான் லைஃப்னு சொல்லி நான் ஒரு நாலஞ்சு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அவனோட. அதனால் அவங்க ரொம்ப எனக்கு நம்ம பிடிச்சி போச்சு. இப்போ நம்ம வந்து செல்ஃபிஷாக இருக்கேன், நமக்கு பெரிய ஏம் இருக்குது. அப்போ நமக்கு ஏமே கிடையாது சிங்கப்பூரில் இருக்கு, ஏன்னா நம்ம ஃபிலிம் மேக்கர் ஆகுன்னு நினச்சி அங்கே போனப்போ நமக்குன்னு ஃபேமிலி எதுவும் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ரொம்ப அந்யோன்யமாக நான் இருக்கிறதுனால அந்த பசங்க ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சி எனக்கு நிறைய பண்ண நினச்சிங்க. என்ன பேசணும், ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஷன் சுதன் சார் பா இது இந்த ட்ராவல் எப்படி நடந்துச்சுன்னா, நாங்கள் வந்து ஆர்ஆர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஜிப்ரான் அவர்கிட்ட பேசினேன். எனக்கு ஜிப்ரானோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆர்ஆர் வந்து படம் சுமாராக இருக்கும்னு ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு. சரி இவர் வச்சு நம்ம சூப்பராக தேர்த்திடலாம் எப்படியாவது நம்ம காசு வாங்கி ஜிப்ரான் சார் ஆர்ஆர்னா, நான் என் காலத்தில் நான் பார்க்குறப்போ எனக்கு ஜிப்ரான் மாதிரி விட பெஸ்ட்டாக இல்லைன்னு தோணுச்சுங்க. நான் அவரை போய் அப்ரோச் பண்ணுறக்க போனேன். அவர் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது நம்ம அப், ஆனால் அவர் கடைசியாக பண்ண முடியாமல் போச்சு ஒரு சில விஷயங்கள். அவர் வந்து திங்க் மியூசிக் சந்தோஷ், அவர் வந்து அவருக்கு வந்து சாங்க்காக சொன்னார், அவர் நீங்கள் சாங்க்கு போய் பார்த்து சொன்னார். அவர் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் வந்தார், சந்தோஷ் படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. சந்தோஷ் வந்து எத்தனை ஷோ போட்டாலும் அவர் சிரிச்சினே இருப்பார் வச்சுங்க. அவர் சொல்லி நேராக டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் நீங்கள் சந்தோஷம் கொடுத்து போங்க. அவர் பார்த்து முடிச்சுட்டு நேராக ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் சார் ஃபோன் போட்டு படம் சூப்பராக ஒரு படம் இருக்குது நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் சொல்கிறது கேட்டு தான் சுதன் சார் வந்தார். சுதன் சார் வந்ததுமே பார்த்ததுமே ரொம்ப அவருக்கு பிடிச்சி போச்சு ரொம்ப. அப்புறம் அவரோட ரிலேஷன்ஸ் கொஞ்சம் பேர் போட்டு காமிச்சாங்க. அது தேட்டர்கள் ஷோ மாதிரி இருந்துச்சு, எல்லாம் கிளாப் பண்ண தேட்டரில் ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும்ல அந்த ஃபீல் கொடுத்துருச்சு. இது தேட்டர் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிதுனோம். அவரும் கடைசியாக தேட்டர் தான் ட்ரை பண்ணார். பட் இந்த சமயத்தில் கொரோனா சமயத்தில் கொரோனா இல்லைப்போம், இந்த சமயத்தில் எப்படி ஒரு பீச்சாங்கை கார்த்திக் நடிச்சிருக்கிறாரு, இதை வச்சு மக்கள் எப்படி உள்ளே வருவாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அதனால தான் ஓடிடி பண்ணிட்டோம். இப்போ பரவாயில்ல எல்லாருக்குமே சேர்ந்துருச்சு இந்த விஷயம். இல்லை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தியேட்டரில் வர்றதோட ஓடிடியில் வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த படம் வந்து யாராவது பிடிக்குது பிடிக்கல எல்லா கருத்தையும் எல்லா கருத்து சம்மந்தப்பட்ட ஆட்களுக்குமே சேர்ந்துச்சு. இல்லை நான் இந்த சமயத்தில் ஒரு விஷயம் பதிவு பண்ணணும். என்கிட்ட சென்சாரில் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு கேஸ் வரும், உங்களுக்கு ரெண்டு கேஸ் வரும், நான் என் கேஸ் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் கேஸை சொல்லி நீங்கள் அவங்களா யாரும் பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அவங்க. எனக்கு பயம், எனக்கு என்ன இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு என்ன ஹாப்பி தெரியுமா, யார் கேஸ் போடவே இல்லை. இது பார்த்துட்டு யாராவது போட்ட போகிறாங்க அவங்க எல்லாரையும். அது வந்து அரவணைக்குது படம் சினிமாவே நம்மளை ஒன்று கொஞ்சம் டைம் பார்த்துட்டு அவன் லாயர் ஃபோன் அடிச்சிருப்பான், அடிச்சுட்டு இருக்கப்ப என்ன அடுத்து நம்மளை புகழ்றாங்கிற வைப்பு வச்சுட்டான். இவன் யார் அப்படிங்கிற பிரச்சனை தான் வருது வச்சுங்களேன். இது இது அதுதான் நம்மளே தான் இப்படி
திட்டுறானே, நம்மளை எப்படி புகழ்றானே அப்படின்னு நினைக்கிறப்ப திடீர்னு அவன் திட்டுறாங்க, யார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. சரி ஓகே, இவன் இவன் ஏதோ ஒரு ஜோன் இல்லை, பர்டிகுலர் ஜோன் இல்லை அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க, அதனால விட்டாங்க. சரி, உங்கள் படத்தை பற்றி விமர்சனங்கள் வந்தபோது நான் ஒரு விமர்சனம் எழுதினேன், உங்களை எப்படிலாம் எதிர்காலத்தில் திட்டுவாங்க, இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எப்படிலாம் திட்டுவாங்க, என்னென்ன பேர்லாம் சொல்லி உங்களை அழைப்பாங்க, இப்படிலாம் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து என்னை திட்ட முடியல, நான் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால என்ன அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி திட்ட முடியல, ஆனால் உங்கள் பேரை டேக் பண்ணி திட்டினாங்க அது அதே போல். பட் அந்த விமர்சனம் வருவதுன்றது தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுறோம் விஷயத்த, எனக்கு தெரியாது. நான் வந்து நெகட்டிவ் வருது வரணும், நம்ம தான் நம்ம விட்டுருவோம் ஆஸ்கார் வாங்கிடுவோங்கிறது நம்ம மொடல் போடாமல், இது எல்லாருக்கும் பொதுவான படம்டா, இது சமத்துவ இயக்குனர் பிரபுதேராவெல்லாம் கொண்டாடுறோம்னு நினச்சி தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் அது வந்து நம்ம தெரியாத விஷயங்கள் நெகட்டிவ் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. சரி, இந்த படத்தை எழுதும்போது, இந்த கதை எழுதும்போது, இந்த நம்ம வந்து இட உடைக்கிறி சம்மந்தப்பட்டு வந்து பேசுவோன்னு, இது வந்து நல்ல நான் வந்து நியாயமாக தான் பேசுகிறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் இருந்தீங்களா? ஆமாம், ஏன் அது இது வந்து இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னா, இடஒதுக்கி முதல்ல இந்த படம் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரான படமே இருக்கிறதில்ல. ஆமாம், அது இந்த படம் வந்து பணக்கார தலித்துகள் அந்த ஏழை தலித்துகளுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னே விட்டு போங்க அப்படின்னு சொல்கிற படம். இல்லை, நான் படம் பார்த்து எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இடஒதுக்கீடு எத்தனை பர்சன்டேஜோ அதை பற்றி இந்த படம் எதுவுமே பேசல, டேட்டாவே எனக்கு பேசவே இல்லை. அந்த படத்தில் யார் யாருக்கு டிசர்விங்காக இருக்காங்களோ, யாருக்கு தேவையாக இருக்கோ அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்திக்கிங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க, அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப கிளியராக எனக்கு புரிஞ்சுது. இந்த படத்தில் மீரா மித்தனுக்கும் அந்த நரேங்கிற கேரக்டருக்கும் தான் இடஒதுக்கீடு சண்டை வருமே தவிர, இது வந்து டிஎன்பிசியில் ஓகேவா, அந்த பையனுக்கும் ஜெய்பிலாம் ஜெயராம் பிரபுக்கும், ஸோ ஜெயராம் பிரபுக்கும் அந்த நரேனுக்குமான சண்டை கிடையாது. இதுதான் தவறான புரிதலாக போகுது, அவங்களுக்குள்ள ஏழைக்கு போய் சேரணும் அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம். அது அது சமூக நீதி, சமூக நீதி நான் அதை தான் சமூக நீதியாக பார்க்குறேன், அது மனசாட்சியோடு நடத்துக்கிறத சமூக நீதி பார்க்குறது. இதுக்கு எனக்கு ஒரு 50,000 பேஜ் இருக்கிற புக்கு எனக்கு படிச்சுட்டு கடைசியாக நீ ஏழைக்கு நீ வழிவிடுன்னு சொல்றது வந்து தேவையில்லை, ஏழைக்கு வந்து ப்ரையாரிட்டி சொல்றாங்க. இது இந்த இடஒதுக்கீடை அனுபவிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஐயோ என்னது இது புதுசா வந்து நான் திருப்பி சமத்திரம சமுதாயம் உருவாச்சுன்னு சொல்லி பயப்படுறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்களா? நான் வந்து எப்படின்னா, இது வந்து பேசுனா எல்லா படத்துக்கும் நான் ஏன் பெருசா பேசுறேன்னா, 90% ஆளுங்க வந்து இந்த படத்தை வந்து பிடிச்சிக்கணும்னு சொன்னனால ஓகே நம்ம நெகட்டிவ் வந்து விட்டுலாம் அப்படின்னு இருக்கு. எனக்கு ஒரு பையன் ஃபோன் போட்டு, நான் ஷெட்யூல் பேசுனேன், எங்கள் அப்பா பணக்கார நானும் பணக்காரண்ணா, இப்போ நான் என்ன பண்ணுன்னு தெரியல, நான் தப்புன்ட்டேன், நான் அது இன்னொருத்தருக்கு போய் சேரணும் இல்லை, ஆனால் நான் அடுத்து என்ன பண்ணு நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னா, இது இதுதான் அந்த ரியலைஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அது அது அவங்களுக்கு கிடச்சிருக்குது, அது எனக்கு சந்தோஷம். நான் ஃபிலிம் மேக்கராக எனக்கு அது அதுதான் சந்தோஷம். காமன் பீப்புள் அதை கொண்டாடுறாங்க. எனக்கு ஒரு ஆள் ஃபோன் போட்டு, நான் ஒரு பெரிய தப்புன்ட்டேன், நான் இதுக்கப்புறம் நான் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் நான் வந்து பூசாரியை வந்து சாமி கூட மாட்டேன், நான் சார் தான் கூடுவேன், அந்த சாமி தவிர யாரையும் சாமி கூட சித்தப்பட்டி அப்படின்னு சொன்ன என்னையே வந்து சங்கின்றாங்க. இதுவே இந்த டைலாக் சொன்னதுக்கப்புறமும் என்ன சங்கின்னு நான் இது எனக்கு புரியும். இதை விட வந்து ஒரு அந்த கண்டென்ட் எதிர்க்கவே முடியாது யாருமே, சாமிங்கிற விஷயத்த நீங்கள் கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது இதுதான் ஆடியன்ஸ்னு வச்சிங்களேன், இவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, எனக்கு ஃபோன் போட்டு பேசுகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து சொல் நான் யாருக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, எங்கள் ஊர் திருநெல்வேலியில் இருக்கிற பஸ்ஸு வசதி சுமாராக இருக்கிற அந்த ஏழைக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சினேன். யூடியூப்பில் உட்காந்து எழுதுகிறாங்களே மாதம் 50,000 சம்பாதிச்சுட்டு அப்படி இருக்க பணக்கார தலித்துகள் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு கோட்டாக போயிடும்ல, கண்டிப்பாக அவங்களுக்கு போயிடும்ல, நான் அதை பிடுங்கி இவங்களுக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்தே போகவில்லை. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க கூட கமெண்ட்ல எல்லாம் போட வச்சுக்கிட்டே, இன்னும் புரியுதா உனக்கு புரியுதா, அடே காது கத்திரே, நான் இந்த இடஒதுக்கீடை வாங்கி வேற யாரும் கொடுக்க சொல்லவே இல்லடா, உன்ட்டு ஏழை இருக்காங்க, அந்த ஏழைக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுங்க, நீங்க உன்ட்டு இருக்க பணக்காரே அதை நீங்க அனுபவிக்கிறப்போ மற்ற சமூகத்தினர் அதை பொறாமையா பாக்குறாங்க, அந்த பொறாமை வந்து ஒரு சமூக நீதி போய் போய் சேராது நாளைக்கு நினைக்கிறப்ப க்ளோஸா பண்ணுறப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் ஏன் வந்து இங்கே இங்கே இருக்கிற பணக்காரன் வந்து அவனுக்கு ஏன் அந்த அவங்களுக்கு வேலை கிடைக்குது, இப்போ நான் ஏழையாக இருக்கேன், அங்கே இருக்க பணக்காரங்களுக்கு வந்து கோட்டால் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப எரிச்சலோடு பார்க்குறான். அந்த எரிச்சல் பார்வை வந்து ஒரு நம்ம எல்லாம் வந்து
போக்கை மாற்றிடும். ஒருவேளை இந்த படத்தில் நீங்கள் வந்து அந்த டிஎன்பிசி இடத்துல வந்து ஒரு ஐயர் பையனும் கூட சேர்த்ததுனால அந்த விஷயம் வருதா? அதே போல் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலித்து செல்லஞ்சன் வந்து பூசாரி ஆகிறதுக்காக வந்து வேலைக்கு இருக்கிறாங்க இல்லையா, இன்டர்வியூ இருக்கிறாங்க இல்லையா. ஸோ ரெண்டு இடத்துலையும் வந்து ஒரு இடத்துல ஐயர்லாம் கஷ்டப்படுறாங்க, இன்னொரு இடத்துல வந்து ஐயர்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க வாரம் தலித்து தான் செலக்ட் பண்ணுறான்னு காட்டுறதுக்கு ஐயர்களை உயர்த்தி காட்டிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க அவர்கள். பிராமணர்கள் இல்லைட்டா மொத்தமாக அப்படி தான் நினைக்கிறாங்களா? அதனால தான் வந்து இந்த படத்தை எதிர் நெகட்டிவாக பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசியில் இருக்கிற ஐயர் பையனுக்கு அந்த வேலைக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கு தகுதியும் இல்லை, அவனுடைய ஆசை வேறு, அந்த பையன் என்னன்றது கிளைமேக்ஸில் வந்தது. அவனுடைய டாக்கே நான் புது புத்தியாக தான் வச்சிருப்பேன். அவன் கோவம் கோவப்படுத்த சொன்னவனுக்கு அவனுடைய கோபம் நியாயம், ஆனால் அவனுக்கு முடிவு கிடையாது. நான் முடிவு சொல்லவே இல்லை, அவன் போய் இந்த வேலையை இப்படி ஒரு பிராமின் பையனுக்கு இந்த வேலையை நான் கொடுக்கவே இல்லை. அந்த படத்தில் அந்த பையனுக்கு எண்டே கிடையாது, ஏன்னா அதுதான் சுச்சுவேஷன். அது அதுக்கான சூழல் வந்து இன்னும் பல வருஷம் கழிச்சு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம எல்லாரும் ஜாதிக்கிற உணர்வே இல்லாமல் என்னைக்கு இருக்கிறோமோ அப்படி வந்து இப்போ நான் பிராமணன், நான் வந்து நான் ரொம்ப உயர்ந்தவேன் அப்படிங்கிற தாட்டி என்னைக்கு வந்து அவங்கள்ட்ட இல்லையோ, இல்லை வந்து பிசி காஸ்டில் இருக்கவங்களுக்கு வந்து நான் இவங்க அந்த உணர்வு என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு இந்த விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் சம்மந்தம் பண்ண முடியும், இன்னும் இன்னைக்கு அதுக்கான சூழல் இல்லை. ஆனால் அவங்க வழி நியாயம், அந்த வழி வந்து பதிவு பண்ணப்படாத வழி. நான் அதை நிறைய பேருக்கு நான் அதை கேட்டேன் வச்சுக்கோங்க, அந்த வழி உண்மை, ஆனால் அது சொல்யூஷன் கிடையாது. நான் சொல்லலை சொல்யூஷன் சொல்லுவேன். சரி, இப்போ உங்களுக்கு விகடன் நிறைய பத்திரிகைகள்லேருந்து விமர்சனம் வந்துருக்கும், உங்களுக்கு எந்தெந்த பத்திரிகைகள் வந்து பயங்கரமாக பாராட்டினாங்க, எந்த பத்திரிகை நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்துலாம் வந்து நெகட்டிவாக விமர்சனம்? எல்லா பத்திரிகையோட ப்ளூ சட்டை பாராட்டாருங்க. நீங்கள் ஏன் பத்திரிகைகளை ஏன் பண்ணுறீங்க? வந்து வில்லியன் நியூஸ் போகிறது ப்ளூ செட் தாங்க, அவர் பாராட்டாருங்க எனக்கு, அது சந்தோஷம், அது சந்தோஷம். அப்புறம் ஹிந்து நல்லா பண்ணாங்க, இந்தியா கேஸ் நல்லா போட்டிருந்தாங்க. அப்புறம் ஓவரால் ஆன்லைன் ஃபாரத்தில் எல்லாம் நல்லா தான் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் செகண்ட் ஷோ நினைக்கிறேன், அவங்க ஏதோ ரோஸ்ட்னு போட்டிருந்தாங்க, அது கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அவங்க படம் பார்க்கலையே அப்படின்னு தெரில, சரி பரவாயில்ல. அது அவங்க இல்லை, அவர் அவர் படம் பார்த்துட்டு தான் பேசக்கூடிய நண்பர், அவர் பத்திரிக்கையாளர், அவர் கருத்து சொல்லிக்கலாம். ஆமாம், அது அவர் அவருக்கு இருக்கிற ஒப்பீனியன் இல்லை. ஒப்பீனியன்றது வேற, நான் வந்து கீழே ஒரு கமெண்ட்டு நான் சொன்ன மாதிரி கையில் கயிறு கட்டியிருக்கேன் ஒரு சங்கின்னு சொல்கிற மாதிரி அந்த ரோஸ் இருந்துச்சு எனக்கு. அதுதான் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, ஏய் நான் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போவும் என்னங்க சார் உங்கள் சட்டம்ங்கிற படம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர் கிடையாது, நான் வந்து ஜாதி இயக்குனர் கிடையாது. இது வந்து 40 கவுண்ட் சொல்லிக்கிறேன், 40 ஜாதிகள் இருந்த அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து வளர்த்துருக்காங்க, அவங்களுடைய காசில் வந்த படம். அது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கானது மட்டும் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு ஜாதியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அது பரவாயில்ல. எனக்கு எந்த ஜாதி, அந்த 40 பேர் என்னதுன்னு எனக்கு இன்னும் தெரியாது. அந்த 40 பேர் ஜாதியில் வந்த படம் எப்படி ஒரு ஜாதிக்கான படமாக இருக்கும்? இருக்கவே இருக்காது. அந்த அந்த படத்தில் எல்லா ஜாதிக்காரும் அவங்களும் கூட்ட காசில் வந்த படம் தான், அதனால் அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இதை நான் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கே வந்து சமூக நீதியை வந்து நிலைநாட்டுறதுக்கான முயற்சி வந்து படம் இன்வெஸ்டர்ஸே உருவாக்கியிருக்காங்கன்றீங்க. என்னோடய இன்வெஸ்டர்ஸ் 45 பேர் வச்சுங்களேன், அவங்க எந்த ஜாதி அவங்க? அப்போ நான் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் முதல்ல. அது அதுவே ஒரு 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 அதான் அந்த பாயிண்ட் எதுவும் சொல்லல, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இல்லை அது குறித்து சொல்லிடுங்க. இல்லை என்ன பேசிய பாயிண்ட் இல்லை, நான் ஃப்ளோ பிடிச்சா வேற எங்கே அந்த பாயிண்ட்டுன்னு சொன்னீங்கல்ல, அதை சொல்லிடுங்க நீங்கள் அந்த. ஆமாம், இப்படி அவங்க எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னாங்க. அப்புறம் எனக்கு பர்சனலி விகடன் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு வந்து அது நெகட்டிவான விஷயம் இருக்கும், அதனால நான் இல்லை அவங்க விமர்சனம் நான் படித்தேன். அவங்களுக்கு வந்து சமூக நீதியை பற்றி இடஒதுக்கீட்டை பற்றி போதிய அறியாமையோட அறிவு இல்லாதான அதை வந்து நீங்கள் அந்த படத்தை எடுத்துட்டீங்க, அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாமல் நீங்கள் படத்தை எடுத்துட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னால் ஒரு என்ன இந்த படம் யாருக்கு பிடிக்காது அப்படின்னா, நான் பிராமணன், என் கோயிலுக்குள்ளே நீ வந்து பூசை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பிராமணனுக்கு இந்த படம் பிடிக்காது. நான் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏன் ஜாதியத்துக்கு ஏழைக்கு வழிபட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற பணக்கார தலித்துகளுக்கு இந்த படம் பிடிக்காது. ஸோ இவ்வளோ தான் இதோட ஹேட்டர்ஸ் வச்சுங்களேன். ஸோ இதை வச்சு தான் என்னால் கேட்டகரிஸ் பண்ண முடியும். மற்றபடி ஒரு 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 பத்திரிகையாக அவங்க ஒன்று எழுதுகிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது ஒரு தர்மம் வந்துச்சு. படம் எடுத்துட்டோம்னா அதுக்கான விமர்சனம் வந்து, ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் இந்த படம் பிடிக்காது. அதனால் ஒருவேளை அவங்க அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கிட்டாங்கன்னா அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லாமல் நான் சமூக நீதி வந்து இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு என் படம் பிடிக்கல. அப்போது நீங்கள் இந்த படம் எடுக்கப்படும் போது இது என்ன, இது எதை சொல்ல
வச்சு அவங்கள சொல்கிறது அவ்வளோதான் விஷயம். அது ஏன் இதில் என்ன புரிதல் இருக்குன்னு தெரியல. நான் சட்டத்தில் நான் முதல்ல என்னங்க சார் உங்கள் சட்டம் தான் வச்சுருக்கேன், சட்டத்தில் இருக்கிற விஷயம் தான் திருத்தம் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன், சட்டத்தில் அப்படி இல்லை இடஒதுக்கீடு ஏற்பட்ட புரிதல். ஆமாம் இருந்துச்சு அன்னைக்கு இருந்த காலத்துக்கு கோயிலில் ஒருத்தன் உள்ளே வந்தால் தான் போதும் அப்படின்னு ஒரு தேவை இருந்துச்சு. இன்றைக்கி அதை தாண்டி நம்ம கோயிலுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல எல்லாரும், அதே மாதிரி அந்த அந்த இடஒதுக்கீடுலேயும் முன்னாடி வந்து ஒரு ஜாதி இருந்தால் போதும் இருந்துச்சு, இப்போ அந்த ஜாதிக்குள்ளே இருக்க ஏழைகள் கொடுக்கு அவங்களுக்கு ஏழைகள் மட்டும் தான் கொடுக்கணும்னு தேவை இருக்குது. அந்த தேவையை நம்ம ஏற்றுக்கிறப்போ இந்த தேவையை நம்ம ஏற்றுக்கணும். ஸோ அங்கே இருக்கிற லாபி வந்து அதை ஒழிக்கணுன்றீங்க, இங்கே இருக்கிற லாபி ஒழிக்கணும் தான் சொல்லியிருக்கீங்க படத்தில். ஆமாம், இப்போது அந்த படத்தில் வந்து இன்னொரு ரெண்டு கேரக்டர் வருது, அந்த ரெண்டு கேரக்டர் ஒரு கேரக்டர் நீங்கள் ரவுடி கேரக்டராக ரவுடி ஐயராக ட்ரெயின் பண்ண ஒரு ஆளாக தலித்தை வந்து ரஞ்சித் பேர் வச்சுருக்கீங்களே தாசன். நீங்கள் இல்லை அதான் சொல்ல வந்தேன், ரஞ்சித் அப்படின்னு தாசன் சொல்ல வந்தேன், ரஞ்சித் தாசன் பேர் வச்சுருக்கீங்களே. தண்ணி குடிச்சு அவங்க நீங்கள் ரஞ்சித் தாசன் தண்ணி கொடுங்க அங்கேயும் அப்படி தான் வச்சுருக்கீங்க ரெஸ்ட்லேயும் அப்படி தான். இதே கொஸ்டின் கேட்டாங்க டக்குன்னு தண்ணி தான் வச்சுருக்கேன். இல்லை நமக்கு நமக்கு ஒரு சில விஷயங்கள் அதனுடைய ஆக்சுவல் ட்ராவல் பார்த்தீங்கன்னா, இப்போ ரஞ்சித் சாருடைய கோபம் இருக்குல்ல அந்த கோபத்தை மட்டும்தான் நான் அந்த கேரக்டருக்கு எடுத்துக்கேன். மற்றபடி இதுக்கும் அவருடைய பர்சனல் விஷயம் தம் கிடையாது. ஒருத்தர் பேரை வைக்கிறேன் அவன் அடுத்த சீன்லேயே தம் அடிக்கிறான், அவன் தம் அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான். அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபால்ஸ் கேரக்டர் தான். அது ரைட்டிங்கில் அது ஃபால்ஸ் கேரக்டர் வச்சுங்க. நான் அந்த ஃபால்ஸ் கேரக்டர் இப்போ கோயிலுங்கிறது பியூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் வந்து பியூராக இருக்கிற ஒருத்தன் சும்மா ஏனதானு பண்ண ஒருத்தன், இந்த ரெண்டு பேரும் போட்டிகிட்டிருப்போம் யாருக்கு செலக்ட் பண்ண போடணும் அப்படிங்கிறது கதைக்குள்ளே அந்த கேரக்டர். அதை தாண்டி நான் ஒரு விஷயத்தை பண்ணுச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த முரட்டு சங்கி அப்படின்னு சொல்லலாம், எல்லாம் பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, முரட்டு சங்கியாக இருக்கிற ஒருத்தன் அப்புறம் முரட்டு கோபமாக இருக்கிற ஒருத்தன் இந்த சைடு, அதாவது தலித்துலேயே வந்து முரட்டு கோபமாக இருக்கிறது, இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒரு டிராவல் வந்து எப்படி இருக்கும் அடிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, நான் உனக்கு தான் செய்வேண்டா அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஃப்ரெண்ட். அங்கே ஒரு அழகான நான் ஒரு கவிதையாக தான் பார்க்குறேன் நான். இல்லை அது 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 என்னன்னா அந்த பேர் யூஸ் பண்ணதுனால அது வந்து அடையாளங்கள் வந்து உருவாக்கப்பட்டுருக்கு. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அந்த பேரை தாண்டி இரண்டு கேரக்டர்கள், ஒருத்தர் வந்து டிசர்விங்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்ட ஒரு ஆள், இன்னொருத்தருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடச்சதுன்றதுக்காக அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரில் யார் அங்கே இருக்கணுன்ற ஒரு முடிவு இருக்கு இல்லையா, அந்த முடிவு வந்து ஒரு டிசர்விங் கேரக்டர் கிட்ட போகணுன்றது தான் உங்களோட ஐடியா. அதே தான் வந்து தலித்துக்கிட்ட பிரச்சனைகள் சொல்லும் போதும் அதில் நீங்கள் டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு போகிறது தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து எதுவும் தவறாக தெரியல. இல்லை ரஞ்சித் சார் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஆளுமை மிக்க ஆள் விஷயம் தமிழ் சினிமாவில். அந்த பேரை நான் ஒரு படமே எடுக்கலை, அதை வச்சு கலாச்சி போகிற அளவுக்கு வந்து ஒரு சில்லியான கேரக்டர் பிரபுஜரம் கிடையாது. அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அவரோட ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் பிடிக்கும் நமக்கு. நான்லாம் வந்து மெட்ராஸ்லாம் சிலுத்து போய் சில்லறை விட்ட ஆள் வச்சுங்களாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை நம்ம ஃபிலிம் மேக்கரை வந்து பண்ணிட முடியாது. நான் வந்து இது தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, எனக்கு இந்த பேர் வந்து ரஞ்சித்தாஸ் வந்து எனக்கு ஒரு கொள்கை சொல்கிறதுக்காக சினிமா எடுக்கிறாங்கண்ணா, ஜாதியோட கொள்கை சொல்கிறதுக்காக சினிமா எடுக்கிற போக்கு எங்கே பிரச்சனை இருக்க முடியுதுன்னா, நான் வந்து கொள்கை சொல்கிறதுக்காக படம் எடுக்கிறேன், நான் ஃபிலிம் மேக்கராக ஜாதியாக இருக்கிறேன். இப்போ என்னை வந்து கொள்கை சொல்கிற ஒரு ஆளாக பார்க்குறாங்க, என்னை கொள்கை சொல்கிற ஆளாக பார்க்குறதா இங்கே இருக்க பிரச்சனை வச்சுங்களேன். நான் கொள்கை நான் வந்து அதான் 47 ஜாதி சேர்ந்து காசு போட்ட படத்தில் நான் எந்த ஜாதி சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து பொதுவான ஆள். நான் என்னை வந்து கொள்கை ரீதியாக பார்க்குறப்போ ஒரு ஜாதி படத்தை எடுத்தாலே ஒருத்தர் கொள்கை ஓகே இவன்ட்டு ஒரு பாலிசி வச்சுக்கிறான் இவன் லெஃப்டா ரைட்டா அந்த ஜோன்லேயே பார்க்குறது வந்து இதுக்கப்புறம் எத்தனை பேர் ஜாதி வச்சு எடுத்தாலும் மேபி அது ஒரு 50 வருஷம் இந்த பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப மோசமான போக்க முடியும். ஏன் இதை சொல்லணும்னா, நான் வந்து ஒரு பல இன்டர்வியூ சொன்னதை வச்சுக்கலாம், ஒரு ஒரு கேரக்டர் ஒரு பிராமின் ஒருத்தன் வேலை கிடைக்காத பிராமின் அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னு நான் யோசிச்சு எழுதுறேன். ஒரு கேரக்டர் பிசி கேஸில் இருக்க ஒருத்தர் அந்த ஜாதி பற்று தப்பு இல்லை அவன் எப்படி யோசிப்பான் அப்படின்னு சொல்லுறேன். இந்த கேரக்டராகவே பார்க்காம அவன் சொன்னது எல்லாமே ஒரு டைரக்டர் வந்து அவரோட கருத்தை யோசி, ஏன்டா ஒரு கருத்தை படம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்க முடியுமா, ஒரு எப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்க முடியும், கேரக்டர் பேசுறது இல்லை. அது காரணம் வந்து கொள்கை ரீதியாக ஒருத்தர் கொள்கை பேசுறதுக்காக சினிமா எடுத்தவங்களால எனக்கு கொஞ்சம் என்ன அந்த லிஸ்ட்டில் பார்க்குறேங்க, நான் கொள்கை ரீதிக்காக வரல, நான் படத்தில் எடுத்துக்கிட்ட கதை ஜாதி. நாளைக்கு ஒருவேளை மாஃபியா மாதிரி ஒரு கதை எடுத்து அதுக்குள்ளே இறங்க ஃபுல்லாக இறங்குவேன், நான் ஜாதிக்கு ஃபுல்லாக இறங்கிட்டேன் அது எனக்கு தெரியும். நான் மூணு பேர் மனநிலைக்கும் போய் தான் எழுதுனேன், ஏன்னா அந்தந்த மனநிலைக்கும் நான் வாழ்ந்தா எழுதுனேன், என்னால் அது வந்து உறுதியாக சொல்ல முடியும். அதை நான் ஒரு டேரக்டருடைய ஒரு டிரான்ஸ்மிஷனாக தான் பார்க்கணும், தவிர
எனக்கு கொள்கை கிடையாது, எனக்கு எந்த கொள்கையுமே கிடையாது, ஜாதி சம்பந்தம். நீங்க ஒரு டைரக்டர் ஜாதி. ஆ, அவ்வளவு. இந்த படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. அதை வந்து சோனி லிவ் மாதிரி ஒரு புது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரும்போது அதுக்கான பெரிய வரவேற்பு கிடைச்சிது. ஆதரித்து பேசுற நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த படம் பேசுற விஷயம் நியாயமான விஷயம் பேசுற கமெண்ட் நிறைய பார்த்துருக்கேன். எதிர்த்து பேசுறதையும் பார்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க வந்து ஒரு அறவேற்பாடுன்னு சொல்லி திட்டின இதையும் பார்த்துருக்கேன். பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு நீங்கள் சொல்கிறீங்க, இது நான் ஒரு டைரக்டரோட ஜாதி, என் ஒரு கதைக்கு நான் அப்படி யோசித்தேன், அந்த கேரக்டராக நான் வாழ்ந்து யோசித்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த படம் எடுத்துருக்கேன். தவிர நான் வந்து எந்த விதமான என்ன ஜாதி ஜாதி பிம்பங்களையும் குரூப்பில் மாட்டாமல் நான் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க. நல்ல விஷயம். இது இப்படி இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எனக்கு தெரியாது. இப்போ ரெண்டு பேர் நல்லா பண்ணுறேன் வச்சுங்களேன். ஸோ
சினிமாவுக்கு ரொம்ப ஆபத்தானது. அந்த அந்த நான் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறாள், அந்த குழந்தை கேட்பாம இது வந்து சாமி சாமி அப்போ ஜாதியை ஒழிக்க முடியாது, அது சாமியோட கலந்துருச்சு, அப்போ சாமியை தான் ஒழிக்கணுமா? இது நான் கேட்பேனா பர்சனலி, நான் டெய்லி கோயிலுக்கு போகிறாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு அந்த கேரக்டர் எனக்கு நான் மாலை போட்டுருந்தேன், திருவண்ணாமலைக்கு மாலை போட்டுருந்தேன், அந்த டைலாக் எழுதுறேன் பார்த்து சொல்லலாம், மாலை போட்டு ஏண்டா இதெல்லாம் பச்சை திருவண்ட அப்படின்னு அந்த கேரக்டர் பேசுறத தவிர இதையோ என்னையோ அப்போ நான் வந்து சாமி சாமி ஒழிக்கணும்னு சொல்கிறேன். அந்த அதே படத்தில் நான் சாமி ஒழிக்கணும்னு சொல்கிறான்னு, சாமி தவிர யாரும் சாமி கூடாதுன்னு சொல்கிறான்னு. அப்போ வந்து இடஒதுக்கீட்டில் வந்து பணக்காரங்களுக்கு கிடைக்கும், ஐ மீன் கிரிமினல் வந்து அங்கே இருக்கிற வந்து குறைஞ்சது, ஐ மீன் கம்மியான வருமானம் இருக்கும் தலித்துக்கு போய் சேர்ந்து சொல்கிறோம். இந்த மூணையும் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் விட்டுறாங்க, இந்த ஒரு பாயிண்டை மட்டும் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தருது. இது வந்து ஒரு கருத்து சுதந்திரம்ங்கிற, இப்போ இதெல்லாம் பண்ணுறப்ப தான் ஓகே, இது யாராவது வந்து இப்படி பண்ணுறாங்களா, இதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு பண்ணுறாங்களே எனக்கு தெரியல. இப்படி பண்ணாது, அவங்க வந்து அந்த தலித்து நம்மக்குள்ளே இருக்கிற ஒரு ஏழைகள் சேர துரோகம் அது. அவங்க இந்த வீடியோவில் அவங்க பார்ப்பாங்களா தெரியாது, எங்கள் ஊரில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிற பொண்ணு இதை பார்க்காது, அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான் விஷயம். அவங்களுக்கு தெரிய விடாமல் இதை பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க போராடுவோம் கண்டிப்பாக, எனக்கு எனக்கு மட்டும்தான் அது வந்து அவங்க போராடுவாங்க. கிரிமினல் அவங்களுக்கு தெரியும், கிரிமினல் அவங்களுக்கு தெரியுமா தெரியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே எழுதுகிறவங்க வந்து சலுகையை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, அது அதனால் எனக்கு வந்து ஏன் அப்படி அது தலித்து மட்டும் இந்த படத்தை எதிர்ப்புங்கிற வார்த்தையும் சொல்லக்கூடாது, பணக்கார தலித்துன்னு வார்த்தை சொன்னாங்க. அதிகாரத்தில் இருக்கிற எல்லா ஜாதியினரும் அவங்க வந்து இது இருக்கிறாங்க. ஆமாம் இல்லையா? ஓகே, நம்ம இந்த என்னங்க சார் சொல்றதை பற்றி இல்லை, ஏற்கனவே சொன்னதுதான் நான் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சொன்னேன், மத்திய அமைச்சர் ஆராசாவோட பையனும் எங்கள் வீட்டில் மீன் நம்ம சென்னையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் கார்பரேஷனில் குப்பை எழுற அக்காவோட பையனும் போய் ரிசர்வேஷனில் போய் நிற்கிறாங்க. யார் விளையாட்டு கொடுக்கணும், இந்த அக்காவோட பையனும் முதல்ல போடுறா, அதுக்கப்புறம் எல்லாம் வந்துருச்சு எல்லாருக்கும் ஓகே அங்கே ஆளே இல்லை அப்படிங்கிறப்ப நீ ஆராசாவோட பையன் முதல் கொடு, அது தப்பு. ஆனால் அதை பிரித்து இங்கே நான் கொடுக்குன்னு சொல்லவே இல்லை. நான் என் பாயிண்ட் வந்து ரெண்டு பேர் இருக்கிறப்போ ஏழை யார் இவனை தான் ஃபஸ்ட் கொடுக்கணும், அப்போ ப்ரையாரிட்டி கொடுன்றேன், இவ்வளோ தான் என் பாயிண்ட் சொல்லிட்டு. ஓகே, இப்போது நம்ம என்னென்ன சட்டம் அதை வந்து அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்ன ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஒரு சினிமா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது எழுதும் போது அது எந்த மாதிரியான சினிமாவை மாறணும்னு அதுவே முடிவு பண்ணிக்கும், அதுவே ரிலீஸ் ஆகிக்கும், ஏதாவது பண்ணிக்கும். அது உங்கள் படம் வந்துருச்சு, இவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்கிடுச்சு, இவ்வளோ பாராட்டுகளை கொடுத்துருச்சு, உங்களை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு நிறைய பேர் ஸ்டார்ஸ் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக ஃபோன் போட்டு விஷ் பண்ணாங்க, அதில் ஒரு ஹீரோடு தான் அடுத்த படம் பண்ணுறேன். ஆமாம், அது ரகசியம் வச்சுருக்கேன், அதை அவங்க சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்மி ஆகிட்டேன். சூப்பர், அது என்னங்க சார் உங்கள் சட்டம் படம் மூலமாக தான் அந்த ஆஃபர் வந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு என்னங்க சார் உங்கள் சட்டம், அது வந்து வேறு படம் கம்மி ஆகிட்டேன், அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு சீக்கிரம். யார் தயாரிப்பாளர் அதுவும் சொல்லக்கூடாது, அவங்க சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ல நாங்களே அனௌன்ஸ் பண்ணுறோம் ஃப்ரம் த டிரெக்டர் ஆஃப் என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்னு அவங்க ஓன் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. படம் எடுத்துட்டு அது வந்து யாருக்குமே தெரியாமல் போகிற காலகட்டத்தில், நல்ல படம் எடுத்திருந்தா கூட தெரியாமல் போகிற காலகட்டத்தில், இந்த இவ்வளோ படங்களுக்கு நடுவில் உங்கள் படம் வந்து கவனிக்கப்பட்டிருக்கு, விவாதிக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி வந்து நெகட்டிவ் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய பேசப்பட்டிருக்கு, அது ஒரு பெரிய அங்கீகாரம் தான். நான் பாசிட்டிவாகி போயிடலாம், நான் ஏன் அதை சொன்னேன், நான் வந்து கியூபில் ஒரு இன்டர்வியூ இருக்கும், மீராமுத்துங்கிறவங்க வந்து நெகட்டிவாக தான் எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் பாலா சிங் சார் செத்தப்போம் மீராமுத்துக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்படியா சரி அப்போ அன்றைக்கி மட்டும் நான் வந்து ஃப்ரீயாக நினச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னா, மீராமுத்துன்ட்டு எவ்வளோ அப்படி பாசிட்டிவ் நான் அதையே நான் சொன்னேன், நான் என் படத்தில் நான் பாசிட்டிவ் மட்டும் தான் தேர்தல் வச்சுக்கேன், ஆனால் அப்படி பாசிட்டிவ்னு போகிறாள் எனக்கு இந்த நெகட்டிவான விமர்சனத்தை நான் வந்து அதனால் அதை நான் கம்ப்ளீட் ஒதுக்கிட்டேன். நான் பாசிட்டிவாக இருக்கேன் இப்போ, நான் எல்லாத்தையும் பாசிட்டிவ் இருக்கும் கண்டிப்பாக, கரெக்ட் தானே? நம்ம 90% அந்த பாசிட்டிவ் விட்டு நம்மளே அந்த நெகட்டிவ்குள்ளே போயிடுவேன்டா அவங்க பேசி போட்டு அப்படின்னு சொல்லி நான் விட்டுருக்கேன்.